முதல் முதல்ல இளைஞரணி என்ற ஒரு அமைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று துணை அமைப்பாக ஒன்று உருவாக்க வேண்டும் என்று தலைமை கழகம் தலைவர் கலைஞரும் நம்முடைய பொதுச்செயலாளர் பேராசிரியர்கள் முடிவு செஞ்சப்போ, அதற்கு பிறகு அதை துவக்கினார்கள். அது துவங்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து நகரப்பகுதிகள், ஒன்றிய பகுதிகள், கிராமப்பகுதிகள், ஊராட்சி பகுதிகள், பெருராட்சி பகுதிகள், மாநகராட்சி பகுதிகள், தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். அந்த சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கிறேன்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 30% அவர் என்னோடு துணை வந்தவர், எனக்கு பாதுகாப்பாக துணை இருந்தவர். அதற்கு பிறகு தான் 1975 நெருக்கடி கால நேரத்தில் தான் தலைவரோடு நெருங்கி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டது. அதிலிருந்து 2005 வரை அவர் பிரிகிற வரையில், உயிர் பிரிகிற வரையில், கடைசி வரையில் தலைவருக்கு துணையாக இருந்து பணியாற்றிய ஒரு தியாக செம்மல் தான் நம்முடைய திருமகளும் கோபால் அவர்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எப்படி அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், பேராசிரியர் அவர்கள், நாவலர் அவர்கள், மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்து எப்படி தலைவர்களாக பொறுப்புக்கு வந்தார்களோ, அந்த இளைஞர்களாக இருந்தவர்கள்தான் பொறுப்புக்கு வந்த காரணத்தால் தான், இளைஞர்கள் தான் கட்சிக்கு தேவை என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் அந்த இளைஞரணியை உருவாக்கினார்கள். அந்த இளைஞரணி இன்றைக்கு உருவாகி எந்த அளவுக்கு கம்பீரமாக வளர்ந்து கொண்டிருக்கிற என்பதை நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்துட்ருக்கிறீங்க. நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனையோ அணிகள் இருந்தாலும் இதை சொல்லுகிற காரணத்தால் மற்ற அணிகளை சார்ந்தவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். எல்லா அணிகளை விட ஒரு சிறந்த அணி, ஒரு அணி இருக்குதுன்னா அது இளைஞரணி தான் என்பது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது யதார்த்த நில, அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட நிலைதான். அதனால் யாரும் தவறாக நினைக்க வாய்ப்பே கிடையாது. அந்த இளைஞரணி இன்றைக்கு கம்பீரமாக தம்பி உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். விரைவில் சேலத்தில் மாநாடு நடைபெறவிருக்கிறது. அந்த மாநாட்டிற்காக மாவட்ட வாரியாக கூட்டங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார், செயல் வீரர் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். மாவட்ட கழக நிர்வாகிகளோடு, கழக முன்னோடிகளோடு ஆலோசனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். மோட்டார் சைக்கிள் பேரணியை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி ஒரு எழுச்சி இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி அன்றைக்கு இளைஞரணி தேவை, இளைஞரணியை பெருமைப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும்னு பேராசிரியரும் தலைவரும் விரும்பினார்களோ, அதேபோல் இன்றைக்கு நானும் நம்முடைய பொதுச்செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் டிஆர் பால அவர்கள் போன்றவர்களெல்லாம் இளைஞரணி வளர வேண்டும் என்று நாங்களும் இன்றைக்கு விரும்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த விருப்பத்திற்கு ஏற்ப அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பணி இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் நம்முடைய திருமங்கலம் கோபால் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.